ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சசிஸ் கிரீன்லேண்ட். இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கரும்பு வயலில் வேலை நடக்க போகுது. அதுதான் தொடர்ந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த ரொம்ப நாளாக வந்து இந்த வேலை தள்ளி போயிட்டே இருந்துச்சு, எப்படா முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஏக்கம். ஸோ மழை அது வராதனால, டைமுக்கு வராதனால அந்த வேலை தள்ளி போயிட்டே இருந்துச்சு. இப்போ நல்ல ஒரு மழை பெஞ்சிட்ருக்கு. நம்ம அதுக்கு முன்னாடி, வயலுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கரும்பு வயலுக்கு போகலாம். இப்போ வந்து நம்ம வீட்டில் ஆடு மாடு எல்லாமே இருக்குது இல்லையா. நம்ம ஆடு மாடு எல்லாத்தையுமே வந்து வயலில் பிடிச்சிட்டு போய் மேய்ச்சலுக்காக கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் தொடர்ந்து நம்மளோட பணியை நம்ம செய்ய முடியும். ஸோ இவங்களை வந்து பசியாக போட்டுட்டு நம்ம போக முடியாது. நம்ம வயல் வேலையை முடிச்சுட்டு வந்தும் இவங்களை மேய்க்க முடியாது, ஏன்னா நம்ம வயல் வேலையை முடிச்சுட்டு வர டைமில் வெயில் அதிகமாக வந்துடும். ஸோ இவங்களே வீட்டில் வச்சு தீனி போட்டு பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பிரச்சனை எதுக்கு அப்படின்ற மாதிரி, நம்ம வந்து காலையிலே மார்னிங்லேயே நம்ம வெயிலுக்கு முன்னாடியே போய் ஆடு மாடு எல்லாத்தையுமே வயலில் கட்டிட்டு அதுக்கப்புறமா தொடர்ந்து நம்மளோட வயல் வேலைக்கு நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி நான் ஆடு மாடு எல்லாத்தையுமே வந்து வயலில் பிடிச்சிட்டு வந்து கட்டிட்டு. நீங்கள் காலையிலே பார்த்தீங்க அப்படின்னா, வெட்னரிக்கு நான் வந்து ஃபோன் பண்ணியிருந்தேன். நம்மளோட ராணியக்கா மாடு இருக்கு இல்லையா, அதுக்கு தான் வந்துட்டு சென ஊசி வைக்கணும் அப்படின்றதுனால நம்மளோட லட்சுமி சிந்து ரெண்டு பேருக்குமே வந்து நம்ம செனை ஊசி வச்சாச்சு. இப்போ 3 மந்த்ஸ் ஆகுது. பார்வதி வந்து இப்போ தான் கண்ணு போட்டிருக்கா. ஸோ நான் வந்து ராணியக்கா மாட்டுக்கு தான் இன்றைக்கி வந்து ஊசி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன். அவர் வந்து கொஞ்சம் லேட் ஆகும் வர்றதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். சரி, அது வரைக்கும் என் வீட்டில் பட்டினியாக இருக்கும், அதோடய மாடுகளை விட்டு பிரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் கத்திக்கிட்டே இருக்கும் வீட்டில், அதனால் சரி எல்லாத்தையும் சேர்ந்த மாதிரி கட்டிடுவோம், வெட்னரி வந்த அப்புறம் நம்ம பிடிச்சிட்டு போய் ஊசி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையுமே வந்து வயலுக்கு வந்து பிடிச்சி வந்து கட்டிட்டேன். வயலில் பிடிச்சி கட்டிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்திங்க அப்படின்னா, எனக்கு திடீர்னு ஃபோன் வந்துச்சு. டாக்டர் வந்து நான் வரப்போகிறேம்மா அப்படின்னு சொன்னாங்க. சார், இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிவிட்டு இப்போ தான் வயலுக்கு பிடிச்சிட்டு வந்தேன். ஆ சரிம்மா, நான் வந்து வீட்டுக்கிட்ட வந்துட்டேன், கொஞ்சம் மாட்டை பிடிச்சிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நம்மளும் போன கையோடய திரும்ப மாட்டை வீட்டுக்கு பிடிச்சிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. இவன் என்னென்னா மாட்டை விட்டு பிரிஞ்சு வரவே மாட்டேங்கிறான். சரி, வந்து கட்டின உடனே வந்து மாடு வந்து ஊசி வச்சுட்டாங்க டாக்டருமே. ஸோ அவளுமே அவருமே வந்து கிளம்பிட்டாரு. இவளை வந்து ஒரு மணி நேரம் வந்துட்டு அப்படியே வந்து நிழலில் கட்டி வைக்க சொன்னாங்க. ஸோ தண்ணி வந்து மேலே ஊற்றி விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இவளுக்குமே வந்து 2-3 டைம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஊசி வச்சாச்சு, சென பிடிக்கவில்லை, திரும்ப திரும்ப வந்து ஊசி வைக்கிற மாதிரியே இருக்குது. அதனால் வந்துட்டு இன்றைக்கி வந்து குளிப்பாட்டி விடுங்க, நிழலில் கட்டி வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஊசி வச்சு முடிஞ்சதுமே பார்த்திங்க அப்படின்னா இவளை வந்து நம்ம மாடுகளோட போய் கட்டலை. ஏன்னா நம்ம இங்கேருந்து இவ்வளோ தூரம் பிடிச்சிட்டு போவேன்னா பக்கத்துலேயே கட்டிடுவோம் சொல்லி பக்கத்துலேயே பார்த்துக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ நிழல்லே நம்ம வந்து தென்னை மரத்தோப்புலேயே வந்து நம்ம மாடை வந்து கட்டி வச்சிட்டோம். அங்கேயும் வந்து நல்லா மேய்ஞ்சிட்டு இருந்தோம், அங்கேயுமே கொஞ்சம் பில்லு இருந்தது. சரி, இன்றைக்கி மட்டும் இங்கே மேயிட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு வந்து அமேசான்லேருந்து நம்ம ஆர்டர் போட்டிருந்தோம் ட்ரைபேடு. ஸோ அது வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கால் பண்ணாங்க. திரும்ப போய் அதை போய் வாங்கிட்டு வந்த ஆகா சொல்லி ஒரே சந்தோஷம் எனக்கு. பார்த்திங்க அப்படின்னா அதை பிரித்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி, என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பிரித்து பார்ப்போம், எப்படி இருக்கும் ட்ரைபேடு நம்ம கைக்கு வரப்போகுது. நம்ம வந்து வீடியோவில் பார்த்துருப்போம் நிறைய, நமக்குன்னு ஒரு ட்ரைபேட் நம்ம வந்து வாங்கியிருக்கோம் அப்படிங்கும்போது ஒரு சந்தோஷம். ஸோ பார்த்திங்கன்னா அது வித்து பேக்கோடு வந்துருந்துச்சு. நான் வந்து பேக்கோடு தான் வந்து நம்ம வந்து ஆர்டர் போட்டிருந்தோம். இதில் வந்து இதோட ப்ரைஸ் வந்து 799. நல்லாவே வந்துட்டு 799 நல்ல ஒரு ஒர்த்தபிளாக இருந்துச்சு. இந்த ட்ரைபேட் வந்து இனிமேல் வந்து வீடியோ எடுக்க நீவா நீவான்னு சொல்லி தம்பி பாப்பாலாம் வந்து கெஞ்சிகிட்டு இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே குசியாயிடுச்சு. இதை பார்த்து அந்த சந்தோஷம் போகிறதுக்குள்ளே மாமா ஒரே சத்தம், என்ன ஏன் கத்துறீங்க, கூப்பிட்டுட்டே வந்தாங்க. என்ன அப்படின்னா, என்ன பண்ணுற வீட்டுக்குள்ளே அங்கே வந்து வெளியில் வந்து பாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, ரொம்ப நாளாக திட்டிகிட்டே இருந்தல வயலில் வந்து குபேட்டா வந்திருக்கு ஓட்டுறதுக்கு அப்படின்னா, ஆஹா ஆமாம், ஏற்கனவே ஒரு டைம் வந்து மழை வந்துச்சுங்க, அந்த டைம் ஓட்டாமல் விட்டுட்டாங்க, அது வந்து மாமாவோட தப்பு தான். ஸோ அந்த ஈரம் காஞ்சி போயிடுச்சு, திரும்ப எப்படா மழை வரும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. வந்து பாரு திடீர்னு நிறைய ஆளுகள் வந்துட்டாங்க அப்படின்னு, நிஜமாவா எங்கே போய் ஆள் கூப்பிட்டீங்க சொன்னால், குபேட்டக்காரங்களே வந்து அழைச்சிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வந்து எதுக்காக ஆள் அழைச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால், கரும்புக்கு உரம் போடணும், உரம் போட்டு பின்னாடியே வந்து குபேட்டா பாறை அணைக்கணும். நம்ம வந்து கொஞ்சமாக இருந்ததுன்னு சொன்னால் நானே தான் வந்து உரம் போட்டு கொடுப்பேன். வந்து நிறைய அந்த தடவை கரும்பு வச்சுருக்கோம், ஃபுல்லாகவே வந்து நம்ம கரும்பு வச்சிட்டோம் அப்படின்றதுனால ஒரு ஆள் வந்து குபேட்டாவுக்கு நம்ம உரம் போட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்களை நிறையாவே அவங்களே வந்து அவங்க மூலமாகவே சொல்லி அவங்களே அழைச்சிட்டு வந்திருந்தாங்க. மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா உரம் போடுறதுக்கு வந்துட்டு 8 ஆளும், குபேட்டா 2 குபேட்டா வந்திருக்கு, 2 குபேட்டாவுக்கு 2 பேர், மொத்தமாக 10 ஆள் இன்றைக்கி வந்து கரும்பு வயலில் வேலை செஞ்சிட்ருக்கு. எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆகா, இன்றைக்கி ஒரே நாளையில் எல்லா வேலையுமே முடிய போகுது, உரம் போட்டு நமக்கு பாறை அணிச்சிட்டாங்க அப்படின்னா இனிமேல் கரும்பு வயலில் எந்த வேலையுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மனசுக்கு நிம்மதி. ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஆளுங்களும் கிடுகிடுன்னு உரம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. குபேட்டாக்காரங்க வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதனால் அவங்களுமே வந்துட்டு ஃபாஸ்ட்டாக உரம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் எப்போ வேணால் உரம் போட்டுட்டு போகலாம், இவ்வளோ தான் சம்பளம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பேசியாச்சு. அவங்களுமே வந்து நம்ம சீக்கிரம் வேலை பிடிச்சா நமக்கு தானே நல்லது அப்படின்ற மாதிரி அவங்களுமே ஃபாஸ்ட்டாக போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம உரம் போட்டு மண் அணைச்சோம் அப்படின்னா தோகை எடுக்கிற வேலை ஒன்று தான் நமக்கு பாக்கி. அதுக்கப்புறம் வந்து கரும்பு வந்து அறுவடை மட்டும்தான், அறுவடை தான். அதுக்கப்புறம் இடையில எந்த வேலையும் இல்லை, நம்ம பாட்டு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கலாம், ட்ரிப் இரிகேஷனில் உரம் கொடுத்துக்கலாம்.
இனிமேல் கையால் அள்ளி போடணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஸோ இந்தளவுக்கு வந்து நம்ம வந்து தோகையை வந்து எடுத்து விடணும். இப்போ வந்து கரும்பு சரியாக வளரலை, பார் பிடிச்சி இன்னும் ஒரு 2 மாதத்துக்கு அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இது மாதிரி ஆளுங்களை வச்சு தோகை எடுக்கிற மாதிரி இருக்கும். தோகை எடுத்து நம்ம வாய்க்காலே வச்சுருவாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா உரம் போகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து குபேட்டை வச்சு ஒரு ஓட்டு ஓட்டிட்டோம். அதுதான் இப்போ நான் காமிக்கிற வியூ வந்து அதுதான். ஏற்கனவே வந்து உழவு ஓட்டி நம்ம வயல் இருக்குது, இதில் வந்து ஆளுங்க வந்து உரம் போட்டுட்ருக்காங்க. உரம் போட்டதுக்கு அப்புறம் பின்னாடியே வந்து குபேட்டா பார் பிடிச்சிரும். ஸோ அது மாதிரி தான் இப்போ வந்து பாதி வந்து உரம் போட்டு முடிச்சிட்டாங்க. நானுமே வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நானும் மாமா ரெண்டு பேருமே வயல்லே இருந்தோம். என்ன கேட்குறாங்களோ டக்குன்னு எடுத்துகிட்டு போய் கொடுக்குற மாதிரி, ஏன்னா பின்னாடி குபேட்டா வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஃபாஸ்ட்டாக உரம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து நம்ம எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்லபடியாக வந்து தேவையானதை நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ அப்படி இருக்க போய் தான் வந்து அவங்க ஃபாஸ்ட்டாக வேலை செய்ய முடியும். அவங்களே செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுருந்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் லேட்டாக இருக்கும். குபேட்டாவுக்கு வந்து குபேட்டா ஓட்டுறவங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப வெயிலில் கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஸோ அதனால் நம்மளுமே வந்து போய் அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம வீட்லேயும் இருக்க முடியாதுங்க, என்ன எப்படி செய்கிறாங்களோ என்ன பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு கவலையும் இருக்கும். ஸோ நம்ம வயலில் போய் நின்றுட்டோம்னா நம்மளால் முடிஞ்ச உதவியும் செய்யலாம், ப்ளஸ் வந்து இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க இப்படி செஞ்சால் எங்களுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி அவங்கள்ட்ட எடுத்து சொல்கிற மாதிரியும் இருக்கும். செஞ்சு முடிச்சுட்டு போன அப்புறம் இது குறை அது குறைன்னு சொல்லி எந்த பிரயோஜனம் இல்லை இல்லையா. அதனால் வந்து நம்ம கூடவே போய் அவங்க கூடவே நின்னாச்சு. அவங்களுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 11:30 உரம் போட்டு முடிச்சிட்டாங்க. உரம் போட்டு முடிக்கிற வரைக்கும் 2 குபேட்டா டிரைவர்ஸும் நல்லா வந்து ரெஸ்ட் எடுத்தாங்க. ரெஸ்ட் எடுத்து அவங்களுமே வந்து ஓட்டுறதுக்காக வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு ரோ நமக்கு வந்து போயிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம குபேட்டா எப்படி நமக்கு பார் அணைச்சி கொடுக்குது அப்படிங்கிறத நல்லா வந்து ஒரு க்ளோஸ்அப் வியூவில் நான் காமிக்கிறேன், நீங்கள் எப்படின்ட்டு பாருங்கள். இப்படி தான் வந்து குபேட்டா நமக்கு பார் அணைச்சிது. ரொம்பவே சூப்பராக வந்து இது வந்து ரோடு. ஸோ ரோடையவே வந்து நல்ல ஒரு பள்ளமான பகுதியாக வந்து மாற்றிடுச்சு. கரும்பு ஓரத்தில் பார்த்திங்க அப்படின்னா அது வரைக்குமே வந்து நமக்கு ரோடு தான், நல்ல ஒரு கட்டந்தரையான ஒரு அமைப்பாக இருக்கும். அந்த இடத்தையே வந்து குபேட்டா இந்தளவுக்கு நமக்கு வந்து பள்ளம் பறித்து ஒரு கரும்பு பக்கத்தில் நல்ல ஒரு மேடு பகுதியாக ஏற்றி சூப்பராக வந்து உழவு ஓட்டி கொடுத்துருக்கு. இதே மாதிரி உள்ளேயும் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் நல்ல ஒரு மணல் பாங்கான பகுதியாக இருக்கும். ரோட்லேயே இப்படி ஓட்டுச்சு அப்படின்னா உள்ள மணல் பாங்கான இடத்துலலாம் நல்லா ஓட்டும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாகவும் இருந்துச்சு. ஸோ இவங்க தான் வந்து நமக்கு தொடர்ந்து நமக்கு வருஷம் நமக்கு உழவு ஓட்டி கொடுக்குறாங்க. ஸோ நம்ம மாற்றுறது இல்லை, ஏன்னா நமக்கு நம்பிக்கையாக வந்து வேலை செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களையே நம்ம மாற்றணும் சொல்லுங்களேன். ஸோ வந்து நல்ல திருப்தியாக நல்ல ஒரு திருப்திகரமான ஒரு உழவு ஓட்டி நமக்கு வந்து மண் அணைச்சி கொடுப்பாங்க கரும்புக்கு. நம்ம என்ன சொல்கிறோமோ நம்மளோட கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வேலை செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அவங்கள எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போனதுனால ஒரு 3-4 வருஷமாக வந்துட்டு நம்ம கரும்புக்கு இவங்க தான் வந்து மண் அணைச்சி கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்க அப்படின்னா குபேட்டா விட்டு அணைக்கிறதுலாம் ஆளுங்களே வந்து மேனுவலாக வந்து நமக்கு மண் அணைச்சி கொடுப்பாங்க. அது பார்த்திங்க அப்படின்னா 2 தடவை நமக்கு மண் அணைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ குபேட்டாவில் ஒரே அளவுக்கு மண் ஏற்றுறோம் இல்லையா, இது வந்து மேனுவலாக செய்யும்போது செய்ய முடியாது. 1 தடவை கொஞ்சமாக ஏற்றுவாங்க, அதுக்கு அடுத்த தடவை 1 அடி தான் ஏற்ற முடியும். 1 தடவை மண் அணைச்சாங்க அப்படின்னா 1 தடவை தான் மண்வெட்டியில் அணைப்பாங்க, 1 அடி தான் அணைக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து திரும்ப தண்ணி விட்டு திரும்ப 2வது தடவை மழை வரும்போது நமக்கு வந்து 2 அடி அளவுக்கு நமக்கு வந்து ஹைட் ஏற்றி கொடுப்பாங்க. அது வந்து மேனுவலாக செய்யும்போது அது நிறைய வந்து வேலை நிறைய செலவு. ஸோ குபேட்டா அப்படிங்கும்போது ஒரே தடவையில் நமக்கு வந்து மண் அணைச்சி கொடுத்துரும். 1 தடவை ஓட்டுவாங்க மண் அந்த பொழப்பளப்புக்காக, 2வது தடவை வந்து நமக்கு மண் அணைச்சி கொடுத்துருவாங்க. ஸோ சூப்பராக வந்து நமக்கு இந்த தடவை கரும்போட வேலை முடிஞ்சிருச்சு. ஏற்கனவே வந்து நம்ம மேனுவலாக வந்து உரம் போட்டது வந்து நம்ம வீடியோ இருக்குது, நான் வேணால் அந்த வீடியோ நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மேனுவலாக வந்து நான் ஏற்கனவே வந்து நான் ஒரு ஆள் தான் போட்டிருப்பேன். அப்போ பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமான இடம் தான். ஸோ இந்த தடவை அதிகமான இடம் அப்படின்றதுனால நம்ம நிறைய வந்து வேலையில் முடிச்சுட்டோம் ஆளுங்களை வச்சு. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தது, நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.